வாழ்க வளர்க. இது உங்கள் ஏசி. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சீரியல் கில்லர் பற்றி தான் பார்க்க போறோம். சீரியல் கில்லர்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ராட்சசன் கிறிஸ்டோபரை சொல்லலாம், இல்லைன்னா ஸ்பைடர் படத்தில் நம்ம எஸ்ஜே சூர்யா சொல்லலாம். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கொலை செய்கிறதுக்கு காரணம் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த வில்லனுக்கு கொலை செய்கிறதுக்கு காரணம் இருந்துச்சா இல்லையான்னு கூட அவன் செத்ததுக்கப்புறம் கூட தெரியல. வாங்க நிஜ கதைக்குள்ளே போகலாம். அவன் பேர் ஃப்ரான்சிஸ்கோ ஆண்டனியோ லௌரேனா. பேரே புதுசாக இருக்கல. இந்த இவன் வந்து வாழ்ந்த இடம் வந்து அர்ஜென்டினா. 1952 இவன் பிறந்திருக்கான். தன்னோட 22 வயசில், விச் மீன்ஸ் 1972 அவன் படித்த கத்தோலிக் சர்ச்சில் இருந்த ஒரு நன் நன் மீன்ஸ் கன்னியாஸ்திரியை கற்பழித்து கொலை பண்ணி மாடியிலிருந்து தள்ளி விட்டுட்டான். தம் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுங்க. அங்கேருந்து தப்பிச்சு போய் சான் இசிட்ரோ அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு போயிருக்கான். அங்கே தான் அவனை சட்டையர் ஆஃப் சான் இசிட்ரோ அப்படின்னு கூப்பிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம், என்ன அர்த்தங்கிறது நான் பின்னாடி கடைசியில் சொல்கிறேன். சான் இசிட்ரோ அந்த டவுனுக்கு போனதுக்கப்புறம் தன்னோட பிழைப்புக்காக கைவினை பொருட்களை விற்க ஆரம்பித்தான். அங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்துச்சு. வீட்டுக்குள்ளே தன் மனைவிக்கு நல்ல கணவனாகவும் தன் குழந்தைக்கு நல்ல தகப்பனாகவும் இருந்திருக்கான். செவ்வாய்க்கிழமை 6 மணி, சாயங்காலம் 6 மணி, வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணி, இந்த டைமில் அவனுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் செவ்வாய் வியாழன் சாயங்காலம் 6 மணி போல் சான் இசிட்ரோ டவுனில் பெண்கள் காணாமல் போகிறது வழக்கமாகிட்டே இருந்துச்சு. வயசு வித்தியாசம் இல்லாமல் 6 வயசு பொண்ணுலேருந்து 60 வயசு பொண்ணு வரைக்கும் காணாமல் போகிறாங்க. எப்படின்னா பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்த பொண்ணுங்க, தனியாக நடந்துகிட்ருக்க பொண்ணுங்கள்லாம் காணாமல் போயிட்டே இருந்தாங்க. என்ன ஏதுங்கிறது விசாரிக்க கூடுவாரோ. சரியாக 1 வாரம் கழித்து காணாமல் போன பெண்கள் எல்லாமே பாரடைஞ்ச பங்களா, தீ எரியப்பட்ட வீடு, அந்த மாதிரி இடத்துல வந்து கழுத்து நெரிக்கப்பட்டோ துப்பாக்கியால் சுடப்பட்டோ கற்பழிக்கப்பட்டு கிடந்தாங்க. போலீஸ்காரங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஃப்ரான்சிஸ்க்கு ஒரு பழக்கம், கொலை பண்ணுற பொண்ணுங்கள்கிட்ட இருந்து மொத்த நகையும் எடுக்க மாட்டான். அதில் அவன் கண்ணுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போவான். சில பெண்கள்கிட்டருந்து இயரிங்ஸ் காது மாட்டி அந்த மாதிரி, சில பெண்கள்கிட்டருந்து கழுத்தில் போடுற செயின், சில பெண்கள்கிட்டருந்து பிரேஸ்லெட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவான். அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஒரு ஷூ, அவன் நிறைய ஷூ வாங்குகிற பழக்கம் உண்டு அவனுக்கு. ஷூ கலெக்ஷன், ஷூ பீரியன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஷூக்குள்ளேயும் அந்த பொருட்களை மறைச்சி வைப்பான். கிட்டத்தட்ட அவன் வாங்கின ட்ராஃபி மாதிரி. அப்பப்போ நைட்டு தூங்கினதுக்கப்புறம் அந்த ஷூவை எடுத்து அந்த பொருள் எடுத்து பார்த்துட்டு அவனவனே ஞாபகப்படுத்திடுவான், இந்த பொருளுக்கு சொந்தக்காரங்க யார், அவன் எப்படி கற்பழித்தான், எப்படி கொலை பண்ணான் அப்படின்னு. அப்போ எவ்வளோ கொடூரமானவங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. போலீஸ்காரங்களுக்கு வந்து 5 பேர் காணாமல் போய் அந்த 5 பேருமே கொலை செய்யப்பட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 5 பேரையும் கொலை பண்ணவன் ஒரே ஆள் அப்படின்னு. எப்படின்னா அந்த தடயங்களை வச்சு, உடம்புல உள்ள தடயங்களை வச்சு. ஆனால் போலீஸ்காரங்களாம் அவனை கண்டுபிடிக்க முடியல. பெண்கள் காணாமல் போனது வழக்கமாகிட்டே இருந்துச்சு. எப்படி செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6 மணி, வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணி, 12, 13 கணக்கு போயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் பெண்கள் வந்து வெளியே வர அச்சப்பட்டாங்க. ஒரு மாதமாக எந்த பொண்ணுமே வெளியே வரலை. சிங்கத்துக்கு எப்படி பசி எடுத்து தான் சாப்பிடும், கரெக்டு தான். ஆனால் 1 மாதமாக சாப்பாடே கிடைக்கலங்கும் போது சிங்கத்துக்கு பசி அதிகமாகிட்டே இருக்குமே தவிர செத்து போயிடாது. ஆனால் அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரான்சிஸ்க்கு வந்து எந்த பெண்ணையும் பார்க்க முடியும்போது ரொம்ப கோபம் அதிகமாகிச்சு. அவனே தேடி போக ஆரம்பித்தான். ஒவ்வொரு வீட்டாக நோட்டம் பண்ணுவான். அப்படி பார்க்கும்போது சரியாக ஒரு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 5:30 போல் ஒரு வீட்டை போய் பார்த்துருக்கான். அந்த வீட்டில் வாசலில் ஒரு 13 வயசு பொண்ணு உட்காந்து காஃபி குடிச்சுருந்துருக்கா. அந்த பொண்ணை பார்த்துட்டு சுற்றுமுற்றி பார்த்துருக்கான். அந்த பொண்ணு இவனை பார்த்துருச்சு. ஆனால் இவன் மேலே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா அவன் பார்வை அந்த மாதிரி இருந்துச்சு. உடனே உள்ளே போய் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவங்க அப்பா அம்மா வந்து நிற்கிறது கூட தெரியாமல் ஃப்ரான்சிஸ் வந்து அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டே இருந்திருக்கான். இவனுக்கு ஒரு பயமாகி பார்த்து பயமாயிருச்சு. சட்டுன்னு திரும்பினவன் அந்த 3 வரையும் பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த இடத்துல நவுண்டுட்டான். இப்போ அவங்களுக்கு பயம் ரொம்ப அதிகமாகி உடனே
அந்த வீட்டில் உள்ள ஆண் வந்து போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ் வேகமாக வந்து எந்த சைடு போனான்னு கேட்குறாங்க. அவங்க போன வழியை காமிக்கிறாங்க. ஃப்ரான்சிஸ்கே தெரியாமல் போலீஸ் அவனை ஃபாலோ பண்ணாங்க. ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணி சரியாக வியாழக்கிழமை மணி 5:30 இருக்கும், ஒரு வீட்டிலேருந்து ஒரு 7 வயசு குழந்தைய, பெண் குழந்தைய தூக்கிட்டு போகிறத பார்த்து சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டாங்க. ஃப்ரான்சிஸ்க்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த குழந்தைய போட்டுட்டு தப்பியோட முயற்சி பண்ணுறான். போலீஸ்க்கு வந்து அவனை சுடுறதில் விருப்பம் கிடையாது. ஏன்னா அவன் எதுக்காக என்ன காரணத்துக்காக கற்பழித்து கொலை பண்ணாங்கிறது தெரியணுங்கிறதுக்காக அவனை சுடாமல் துரத்தி பார்க்குறாங்க. ஆனால் ஃப்ரான்சிஸ்க்கு எப்படியாவது அந்த இடத்துல தப்பிக்கணும், ஏன்னா தப்பிச்சு போகணும் அப்படின்னு யோசிச்சிருக்கான். அதனால் அவன்கிட்ட இருந்த கைத்துப்பக்கையால் திரும்பி சுட ஆரம்பிக்கும்போது ஒரு போலீஸ்காரர் பட்டு ஒரு போலீஸ்காரர் இறக்குறாரு. அதனால் போலீஸ்காரங்க மறுபடியும் மாற்றி சுடும்போது குண்டடிப்பட்டு சம்பவ இடத்துலையே ஃப்ரான்சிஸ் இறக்கிறான். ஆனால் போலீஸ்காரங்க யார் முகத்துலேயுமே சந்தோஷம் இல்லை. ஏன்னா அவன் எதுக்காக கொலை பண்ணாங்கிற காரணம் வந்து தெரியாமல் போயிடுச்சு. அவன் உடம்பை வந்து ஃப்ரான்சிஸோட வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது மனைவியும் மகனும் அழுகுறாங்க. என் கணவர் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார், அவர் தங்கமானவர் நல்லவர்னு எல்லா மனைவியும் சொல்கிற மாதிரி அவரும் சொல்கிறாங்க. ஆனால் அப்போ கூட வந்த போலீஸ்காரங்க யார் முகத்துலேயுமே ஒரு சின்ன வருத்தம் கிடையாது, ஒரு கோபம் பயம் இருந்துச்சு. ஏன்னா அவன் பண்ண கொலைகள் அந்த மாதிரி. கடைசி வரைக்கும் அவன் ஏன் கொன்னா, எதுக்காக கொன்னாங்கிற காரணம் தெரியல. அவனை வந்து சாட்டைர் ஆஃப் சான் இசிட்ரோ அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, சான் இசிட்ரோ அப்படிங்கிறது அந்த டவுனோட பேர். சாட்டைருங்கிறதுக்கு அர்த்தம் என்னதுன்னா மிருகத்தனமானவன். அவன் பண்ண கொலைகள் எல்லாமே சிங்கம் மான வேட்டையாடுறதை விட கொடூரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் இறந்ததுக்கப்புறம் தான் அவனை பற்றி அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க அர்ஜென்டினாவில். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.